எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வளைகாப்பு. செகண்ட் வளைகாப்பு இல்லை, இது தேர்ட் வளைகாப்பு. ஆமாம், மூணாவது பாப்பாலாம் இது நமக்கு மூணாவது பாப்பா. தேர்ட்ல செகண்ட். ஆமாம், மூணாவது பாப்பாவுக்கு செகண்ட் வளைகாப்பு இப்போ இன்னைக்கு. அது நம்ம அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் அன்றைக்கி நானும் அனிஷாவை மட்டும் தனியாக பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக தனித்தனியாக எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து தங்கச்சி அம்மாலாம் வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து அன்னைக்கு நம்ம வளையல் போட்டு போன அன்னைக்கே வந்து அத்தையும் பாப்பாவும் வந்து வளையல் போட்டு விட்டாங்க அனிஷாவுக்கு. அதை வந்து நம்ம ஃபுட்டேஜில் இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஆல்ரெடி வந்து போட்டு வந்தாச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வெளியில் அப்படி ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் திருப்பி காலை மதியம் ஒரு ரவுண்டு போயிட்டோம், திருப்பி வளையல போட்டு திருப்பி ஒரு ரவுண்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம லைனாக வந்து இப்போ நம்ம ஃபேமிலி வளைகாப்பை பார்க்க போகிறோம். டன்னா டன். நம்ம வந்து பின்னாடி அப்படி டாக்கிங்லேயே பார்ப்போம் வீடியோவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை வளையல் போடுறாங்க. அம்மாலாம் வந்து ஊரில் இருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அன்றைக்கி நம்ம கோயிலில் போயிட்டு அனிஷாக்கு வளையல் போடும்போது வீட்டுக்கு வந்தோடனே அத்தை போட்டு விட்டாங்க. பாப்பாவுக்கு வளையல் ஃபஸ்ட்டு போட்டு விட்டாச்சு. பாப்பாவுக்கு போட்டு விட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு போடணுமான்ல, பாப்பாவுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் அனிஷாவுக்கு வந்து அத்தையும் பாப்பாவும் சேர்ந்து வளையல் போட போகிறாங்க. எம்மா ஏகப்பட்ட சந்தோஷம் பாப்பாவுக்கு. பிளாஸ்டிக் வளையல் பாப்பாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம கையில் போடுறோம். இந்த வளையல் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிளாஸ்டிக்னா இது நம்ம கண்ணாடி வளையல் வாங்கலை, ஏன்னா உடச்சிருவா கையில கையில் குத்திடக்கூடாதுன்றக்காக பாப்பாவுக்கு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டோம். இப்போ பாப்பாவுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அனிஷாவுக்கு போட்டு விட்டுட்டுருக்காங்க. அனிஷாவுக்கு பாப்பாவை ட்ரை பண்ணதுன்னா பாப்பா வரே அவள் வளையல் தான் பார்த்துட்ருக்கா. அவள் போட்டு விடுவான்னு பார்த்தா இப்போ போட்டு விடுற கேட்குற. எம்மா 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 எம்மா. அப்போமா அவளுக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் அவள் கையில் இருக்க வளையல் மேலே தான் அவளுக்கு வந்து ஃபுல் மைண்டும் இருக்குது. அனிஷா கையில் போட்டு விடுறதுக்கு மைண்ட் இல்லை அவளுக்கு. அனிஷாக்கு போட்டுட்டாச்சு. இது வந்து எல்லா பிள்ளைங்களுக்குமே இது வந்து ஒரு அந்த டைமில் கண்டிப்பாக இது ஒரு ஆசை இருக்கும் போல. அது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலுமே அனிஷாக்குள்ளே வந்து ஒரு ஆசைகள் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நம்ம வளைகாப்பெலாம் பண்ணணும், நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி எல்லா குழந்தைக்குமே நம்ம இதேமாதிரி கிராண்டாக பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டோம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நம்ம பண்ணும்போது வளைகா பண்ணி நமக்கு கிராண்டாக பண்ணிட்டு அது அந்தளவுக்கு நமக்கு எதுவுமே செட் ஆகலைன்றதுனால அதுக்கப்புறம் சும்மா வீட்லேயே சிம்பிளாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற இன்னும் யாரெல்லாம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லைனாக பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. நம்ம சும்மா ஃபங்க்ஷனாக இல்லாமல் வீட்டுக்குள்ளே அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ அம்மா போடுவாங்க, லைனாக ஒரு ஒருத்தராக போட்டு இருப்பாங்க. ரெடி ஸ்டார்ட். அனிஷாக்கு வந்து இப்போ அப்படி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கா அனிஷா. சரி நெக்ஸ்ட் ஆரம்பிப்போமா ஆட்டத்தை? தகிட. இப்போ வந்து பயங்கர திபி மூஞ்ச பார்த்தீங்கன்னா பயங்கர புன்னகை மனத்தோடு இருக்கா, புன்னகை மனத்தோட. அனுசுக்குட்டியை வந்து அனிஷா மடியில் உட்கார வைக்கிறவங்களுக்குள்ள பட்ட பாடு பெரிய பாடாகி போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அனிஷாவுக்கு வந்து மூணு டைமுமே நம்ம இதே இடத்துல உட்கார வச்சு தான் அனிஷாவுக்கு வந்து நம்ம வளைகா பண்ணியிருக்கோம். அதனால் இது இந்த இடத்த வந்து நம்ம ரெண்டாவது வசக்குட்டிக்கும் இந்த இடத்துல தான் வச்சு பண்ணோம். இப்போ மூணாவதும் நம்ம தம்பியோ தங்கச்சியோ இதே இடத்துல வச்சு பண்ணணுன்றக்காக அதே இடத்துல உட்கார வச்சாச்சு அனிஷாவை. உட்கார வச்சுட்டு அனுசுக்குட்டி தான் வந்து மூணு பேருக்குமே மடியில் உட்காந்துருக்கா. அனுசுக்குட்டி வந்து உட்கார வச்சு போட்டாச்சு. அனுசுட்டி உட்காரக்கு என்னென்னா வலிக்கும், அத்தைக்கு வந்து உட்காந்தா வலிக்கும்ன்றதுக்காக உட்காரையே மாட்டேன்ட்டா. ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தினா ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தான் அனுசுக்குட்டி உட்கார வச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அனுசி குட்டியாக இருந்தா, இப்போ அனுசுக்குட்டி வந்து பெரிய பிள்ளையிட்டா. அதனால் அத்தை நம்ம வீட்டு தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாப்பில. இங்கே பாருங்க, வாங்க மாட்டேனே. இவன் வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் நினைப்பேன் உனக்கு. இவன் இங்கேருந்து எடுத்துகிட்ருக்கான். இவன் வந்து ஒரு வெக்கப்போனேன் சசிக்குட்டியாக மர்மவேன். அதனால் வெக்கத்தோடு இருக்கான். இனி அனுசுக்குட்டிக்கு போட்டு விட்டு லைனாக அனுசுக்குட்டிக்கு ஒரு கண்ணாடி வளையல் வாங்கியாச்சு. அனுசுக்குட்டிக்கு போட்டு இனி லைனாக அனுஷாவுக்கு வந்து ஒரு ஒருத்தராக போட போகிறார்கள். Thank you.
பார்த்தீங்கன்னா அம்மா வளையல் போட்டாச்சு, அக்கா வளையல் போட்டாச்சு, தங்கச்சிகள் வளையல் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சுக்குட்டி போட போகிறா, இப்போ லைனாக எல்லாருமே ஒரு ஒருத்தர் போட போகிறாங்க. இது அதாவது நம்ம ஒன்று ஃபங்க்ஷன் வச்சுனா கிராண்டாக வச்சிடணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக வச்சிடணும். நம்ம அதாவது மீடியமாக வைக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு குறை விட்டுட்டுமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். மற்றபடி நம்ம ஃபுல்லாக கிராண்டாக வச்சிட்டோன்னா அதில் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வச்சிட்டோன்னா இது யாருமே குறை சொல்ல போகிறதும் இல்லை. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியமாக வைக்கிறத விட ஒன்று கிராண்டு, அப்படி இல்லைன்னா ஒன்று நார்மல், இப்படி வச்சிடணும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணும். மொத்தத்தில் இது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாருக்குமே ஹாப்பியாக முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து இந்தளவு கூட எதிர்பார்க்கல. இப்போ சும்மா ஏதோ வளையல் வந்து அவளுக்கு அந்த பாப்பாவோட சவுண்டுக்கு எல்லாருமே வளையல் சும்மா போடுங்கன்னு தான் சொல்லியிருந்து, இங்கே வந்து சந்தனம் அப்புறம் குங்குமம்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுவுமே தெரியாது, சும்மா திடீர் பிளான் தான் அது. சரி ரைட்டு, இனி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம இப்போ கலெக்ஷன் பண்ணணும். மெயின் மேட்டர் என்னென்னா எல்லாத்தையுமே பைசா கலெக்ஷன் பண்ண. இப்போ வளையல் போட்டால் இப்போ இப்போ பணம் கொடுக்கணும்ல ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதனால் இப்போ நம்ம கலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சொல்லாமே கலெக்ஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்லாமே அவங்க வந்து ஆளுக்காளுக்கு பைசா கொடுத்துட்டாங்க. சஜ்ஜிக்குட்டி கொடுத்தா பாருங்கள், அதான் ஹைலைட்டு. அன்சுக்குட்டி வந்து வேறு லெவல் ஹைலைட்டு, திவி வந்து அதுக்கு மேலே ஹைலைட்டு, எல்லாருமே வேறு லெவல் ஹைலைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு திவி போட போகிற வளையல். திவிக்கு வந்து திவியோட ஃபேஸில் வந்து சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள், அதாவது அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கும். அவள் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, சொர்க்கமே என்றாலும் என்ன நீ கை போல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருப்பான். எங்கள் ஊரை போல வருமேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல மாட்டான். அண்ணி மேலே அவ்வளோ பாசம் அவளுக்கு. அண்ணி கொலையில் போட்டாச்சு. சரி லைட்டாக வந்து அவள் திபியை வைக்க சொல்லிட்டு தங்கச்சி போட்டு விட்றான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்சிக்குட்டி போட போகிறான். அன்சிக்குட்டிக்கு வந்து இப்போ நம்ம வளையல் போடணுமேனு தோண்டிட்டே இருக்குது, நம்மளை சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கா. லாஸ்ட்டில் வந்து அன்சுட்டி போடுறியாமான்னு சொன்னதுதான், உடனே மண்டே ஆடிட்டு வந்து போட்டால் பாருங்க. அதுக்கப்புறம் சஜ்ஜிக்குட்டி வந்து போடுறேன்னு கூட சஜ்ஜிக்குட்டி போட மாட்டேன்ட்டான். சஜ்ஜிக்குட்டிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவைய வந்து ஆம்பளை பையன், அதனால் ஆம்பளை பையனுக்கு வந்து ஆம்பளை பையன் வந்து வளையல் போடக்கூடாதான் வெக்க, ஒரு வெறும் வெக்கப்பணும் என் மருமும், அதனால் அவன் ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டான். நெக்ஸ்ட் வந்து அன்சுக்குட்டி தயாராக போகிறாள், தயாராக போகிறாள். அன்சுக்குட்டி ரெடியா அண்டு அண்ணா கேட்டாச்சு. ஆ ரெடி அம்மா அழகு செல்லும் மருமவா, அதான் சொன்ன மருமகளுக்கு வந்து ஆசை இருக்கும். இப்போ அதை வந்து டப்புன்னு கேட்க மாட்டான், அவள் வந்து இடம் பொருள் அவளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புரிஞ்சுப்பா. ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளையே நம்ம வந்து வளையல் போட்டால் ஏதாவது சத்தம் போட்டுருவாங்களோன்னு சொல்லி யோசிச்சாலும் இன்னும் தெரில டப்புன்னு. சரி நம்ம வீடு தானே யோசிக்கக்கூடாது, அதனால் செல்லக்குட்டி நீ போடுமான்னு சொல்லிட்டு போட விட்டாச்சு. அவளுக்கு வந்து அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ டியூஷன் போகாமல் அவே ரெடியாக இருக்காவ, மூஞ்சில் இருக்க சந்தனத்தை வந்து கலைச்சிட்டு டியூஷன் போட்டால் இல்லைனா அப்படி கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா இப்போ அனுச்சுக்குட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெடி டு கலெக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆர்த்தி, ஆர்த்தி முடிச்சதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் பண்ணுவோம். சரி ஆரத்தி எடுத்தாச்சு பிள்ளைக்கு, ஆரத்தி எடுத்துகிட்டு சுற்றி போட்டு கழிச்சாச்சு, பெரிய சுற்றி போட்டு கழிச்சாச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்து அனிஷா பாப்பாவுக்கு சுற்றி போட்டுட்ருந்தா, இப்போ வந்து அனிஷாவுக்கு சுற்றி போட்டாச்சு. அடுத்த பாப்பாவுக்காக சுற்றி போட்டதுக்கப்புறம் இனி வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி ஸ்டடி ஃபஸ்ட்டு வந்து அது போ, நம்ம சுற்றி போட்டதை வந்து வெளியே தட்டிட்டு வரணும்ல, ஏன்னா அதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் பண்ண போகிறே, கலெக்ஷன்லேயே இருக்கணே நான் வேறே. சரி ரெடி ஸ்டார்ட். அண்டு ஐநூறா போட்டு சஜ்ஜிக்குட்டி, ஐநூறா திப்பி தரச்சிட்டாலும் சேத்தாச்சு போட்டு. ஆ சரி எவ்வளவு வருமானம் இருக்குன்னு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 2500. திவ்யா எவ்வளோ? 500. 200. 200. சரி 2700. சரி ரைட்டு. ஆ